வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். அஸ்திவார குழியில் தண்ணீர் வந்தால் என்ன செய்யலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குறைய நிவர்த்தி செய்தவர் தான் வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்க முடியும். நான் வந்து ஒரு 2-3 இடங்களில் வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுத்துருக்குறோம். அதனால தான் வந்து உங்களுக்கு தைரியமாக நான் வந்து ஆலோசனை கொடுக்க முடியுது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, வீடியோ அனுப்பியிருந்தாங்க. சார், இந்த மாதிரி நாங்கள் குழி தோண்டிட்டோம், தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குது சார், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முத முதல் நான் நமக்கு அனுபவம் சொல்லப்போனால், திருவண்ணாமலையில் ஒரு பட்ஜெட் ஹவுஸ் கட்டணும். நான் போல் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அண்டு மேஸ்டர் நான் அனுப்பிவிட்டேன். அவங்க போய் முத நாள் மார்க் பண்ணி தோண்டி விட்டு வந்துட்டாங்க. பில்லர் குழியில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் போனால் ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தோன்ற அணைக்கு ஒன்றுமே இல்லை, தோன்ற அணைக்கு தண்ணி கிடையாது, ஒன்றுமே வரல. மறுநாள் காலையில் போய் பார்த்தா எல்லா குழியுமே நிறைஞ்சிருந்துருக்கு, 9 குழியுமே நிறைஞ்சிருந்துருக்கு. என்கிட்ட கால் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி நிற்கிது, என்ன செய்யலாமேன்ட்டு. நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே நமக்கு அந்த இடத்துல வந்து தண்ணி இல்லைன்னு சொன்னீங்க, தண்ணிக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். அதனால் ஒரு பெரிய குழி, ஒரு குழியை எடுங்க. எடுத்து நமக்கு வந்து வேலைக்கு தண்ணி வேணும், அதனால் ஒரு குழியை எடுங்க. அதை லாஸ்ட்டில் வந்து செப்டிக் டேங்காக அதை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழி மட்டும் எடுத்து சொல்லிட்டு, இருக்கிற தண்ணியை ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு குழியிலையும் தண்ணியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, அதுக்கு பிறகு வந்து கம்பி எல்லாமே கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் கம்பியை கட்டி வச்சுட்டு தண்ணியை இறச்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டுறதுக்குள்ளே திரும்பவும் என்ன செய்யும், அதை நான் என்ன சொன்னேன், கம்பியை கட்டுமானம் எல்லாத்தையும் முடிச்சுருங்க, மேட்டு கட்டிடுங்க, பில்லர் கட்டி வச்சுருங்க, எல்லாமே கட்டி ரெடியாக வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஒவ்வொரு குழியாகவே காங்கிரீட் போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி தான் அதை செய்து அதை முடித்தோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து தண்ணியை இறச்சி ஊற்றிட்டோம் அப்படின்றது திரும்ப ஊறிக்கிட்டே இருக்கும், தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாம் ரெடியாக இருக்கணும். அப்படியே தண்ணியை இறக்க வேண்டியது, ஒரு எக்ஸ்ட்ரா ஆள் கண்டிப்பாக தேவை. ஒரு 2 பேர் என்ன செய்யணும், ஒரு குழியிலேருந்து க்ளீன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு 2 பேர் வந்து அப்படியே காங்கிரீட்டை போட்டுக்கிட்டே வரணும். காங்கிரீட் போடுவது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, அந்த குழி ஃபுல்லாகவே போடணும். இப்போ ஒரு 4x4 குழி இல்லை 5x5 குழி போட்டிருந்தீங்கன்னா, ஒரு 2 அடி ஹைட்டு கீழே ஆழம் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் 6 அடி 7 அடி ஆழம் போகுது அப்படின்னா, ஒரு 3 அடி ஹைட்டு கூட காங்கிரீட்டை போட்டுருங்க. காங்கிரீட் போடுறது ஃபுல்லாகவே போட்டணும், இந்த குழி ஃபுல்லாகவே போட்டணும். ஒரு சைடு நீங்கள் நிப்பாட்டி வச்சுட்டு 4 அடியில் 3 அடி 3 அடி போட்டு ரெண்டு பக்கமும் 6 அடி 6 அடி கேப் விட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தண்ணி ஊறி மேலே வரும். அதனால் அடைக்கிறது ஒன்று போல் அடைச்சிடணும். இதனால் கட்டிடத்துக்கு எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால், பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு சில இடங்கள் அப்படித்தான். இப்போ சிவகாசியில் கூட நாங்கள் வேலை பார்க்கும்போது தண்ணி இப்படி தான் ஊறிச்சு. நமக்கும் மறுபடியும் ஒரு ஷாக், என்ன எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ திரும்ப என்ன செஞ்சோம், கம்பியை ஃபுல்லாக கட்டி வச்சாச்சு. எல்லா பிள்ளையும் கட்டி வச்சுட்டு கலவை மிஷின் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்படியே 2 பேர் தண்ணியை வந்து மோந்து எடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படியே பில்லர் அப்படியே பட்டி அப்படியே ஃபுல்லாகவே அந்த குழி ஃபுல்லாகவே காங்கிரீட் அப்படியே போட்டு முடித்தோம். அந்த குழி ஃபுல்லாக போட்டதுனால ஒரு நாங்கள் வந்து ஒரு 2 அடிக்கு மேலே 2.5 அடி காங்கிரீட் போட்டோம். ஃபுல்லாகவே காங்கிரீட் போட்டதுனால அதுக்கு பிறகு தண்ணி மேலே ஊறி வரல. அப்படியே மறுநாள் மேலே பாக்ஸை வச்சு அடைச்சி தரமட்டத்துக்கு அப்படி ஃபில் பண்ணிட்டோம். அதனால் அஸ்திவாரம் தோண்டும் போது, பிள்ளர் குழி தோண்டி வரும்போது தண்ணி வருவது குறித்து ஒன்று நீங்கள் கவலைப்பட வேணாம். தண்ணி வந்தால் பரவாயில்ல, நீங்கள் குழியை ஃபுல்லாக முதல் எடுத்துருங்க. எடுத்துட்டு சென்ட்ரிங் ஒர்க் வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு மேட்டு காலம் எல்லாமே கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த காங்கிரீட் போடுற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஆட்களை எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுக்குங்க. ஏன்னா தண்ணியை மோக்கிறதுக்கு நமக்கு ஆட்கள் வேணும். அதனால் தண்ணியை மோக்க அப்படி அந்த பில்லரை வந்து அந்த ஒரு நான் சொல்கிற மாதிரி மொத்தமே 3 அடி தான் கீழே ஆழமே போகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த 3 அடிக்கு ஃபுல்லாகவே போட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 6 அடி மட்டும் விட்டுட்டு கீழே விட்டுட்டு நமக்கு பிளென்த்து பீம் போடுற மாதிரி விட்டுட்டு ஒரு 3 அடி குழி அப்படின்னா 2.5 அடிக்கு போட்டிருங்க, தப்பே கிடையாது. காங்கிரீட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ நல்லது தான். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம ஒரு விடுதலையை நம்ம ஒரு தீர்வை கண்டிப்பாக காண முடியும், கண்டிப்பாக. ஓகே, இது போல் உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ டவுட் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. இது குறித்து வேறு எதுவும் சொல்யூஷன் எதுவும் தேவைப்பட்டால்
தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு அறிமுக செய்யுங்க. பாய்.